வண்டியே ஸ்டார்ட் ஆகாத நிலைமையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஒரு நியாயம் இல்லையாடா, இதில் சிரிக்கிறோம். ஓகே, யோர் ஹேர் ஸ்டைல் அண்ட் மை ஹேர் ஸ்டைல் லைக் சேம் ப்ரோ. ப்ரோ ஹெல்மெட் லாக் போட்டுருங்க. பேரிகேடு வச்சு என்னத்தில் இழுத்துட்டா போக முடியும்? ஆனால் டிரைவர் வந்து ரொம்ப கோச்சுக்கிறாரு, அந்த சாட்டை வரை எடுத்து திருப்பி நம்மளை போட்டல் போட்டுருவாரு. ஸோ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். வணக்கம், நான் உங்கள் வாசன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்ப போகிறோம். பாஸ் அவங்ககிட்ட அந்த பைக்கே இல்லையே, அப்புறம் எப்படி ரைட் கிளம்புன்னு சொல்லி கேட்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக் கேட்டிருக்கேன், அதாவது என் தம்பிக்கிட்ட. ஸோ வந்து அவன்கிட்ட வண்டி வாங்கிட்டு தாங்க போகணும். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:50 ஆச்சுங்க. ஸோ வந்து காலையில் 5:30 எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பட் ஏன் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தான் லேட் பண்ணிட்டேன், பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. நான் அப்படியே பேசும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாக் கவர் ஆகுது ஹெல்மெட்டுக்குள்ளே. ஸோ வந்து வண்டி கிடச்சிருச்சுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி டேங்க்கு ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. வண்டியே ஸ்டார்ட் ஆகாத நிலைமையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஒரு நியாயம் இல்லையாடா, இதில் சிரிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. ஸோ வந்து பையனை வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க, பார்த்து போயிட்டோடா. வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி லிவரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பெண்ட் பண்ணியிருக்கான்னு. இது வரைக்கும் நானும் நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி பெண்டாகிற அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது இல்லைங்க. ஆனால் வேறு லெவலு. ஊட்டி ரைடில் போயிட்டு எங்கேயோ கீழே காட்டிட்டானாம்மா. வந்து இப்போ ரேஸ் கோர்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு காஃபி கடை சம்திங்க்கு வர சொல்லியிருக்காங்க. பைடா 250 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க. 250 400 எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டும் செம்மையாக இருக்கும். இதோ ஹைவேக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். நம்மளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:30 நம்மளை வந்து ரேஸ் கோர்ஸ் கிட்டே வர சொன்னாங்க. பட் வந்து நம்ம 7:30 வரோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:40, 7:50 தான் வண்டி எடுப்போம்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை ஃபீல் பண்ணுங்கப்பா. எனக்கு இந்த இடத்துலலாம் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே தான் கேட்க நல்லாயிருக்கும். கவலைப்படாதீங்க டிடிஎஃப், கொஞ்ச நாளில் நான் வந்து சூப்பர் பைக் வாங்கிட்டு இதே இடத்துல வந்து இன்லைன் 4 சிலிண்டரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். தோ ரேஸ் கோஸை தாங்க சுற்றிட்டு இருக்கோம். இதை வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் அடித்தா ஒரு கடை ஒன்று வரும், அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி பெண்டாகி நேராக போனோம்னா பசங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பசங்களை பார்த்தாலே தெரியுமே. தோ பார்த்தாச்சுங்க. நம்ம ரேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வண்டி இருக்குங்க. நம்ம தான் வந்து கடைசியாக வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி யாராவது வராங்கல்ல? ஓ இல்லை இல்லை, நமக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம டிடிஎஃப் வந்தாங்க. ஹாய் சொல்லியிருந்தோம். பேர் தங்கம். அகிலன். ஆதர்ஷ். ஸோ வந்து காலையில் 5:30 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்க, தெரியணும்ல நம்ம டைமிங் வந்து கடைசியாக தான் வருவோன்னு. அடுத்த வாட்டி வருவோம் பொறுமையாக எந்திரிச்சுவாங்க. இவ்வளோ கடைசியானா அது கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் கோச்சிக்காதீங்கப்பா. ஸோ வந்து நம்ம பசங்க இன்னும் நம்ம ஆக்சிடென்ட் வீடியோலாம் பார்க்கல. பட் வந்து நம்மளை பார்த்தோடனே தெரிஞ்சிருச்சு என்னாச்சுன்னா கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் பேசிட்டோம். ஸோ வந்து நான் இன்னும் வந்ததுலேருந்து நம்ம பசங்க கூட யார்ட்டையுமே நான் பேசலைங்க. ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் கூடயே தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிடிஎஃப்பை பார்த்து கவனிச்சுட்டு அப்புறம் தான் போய் பேசணும். ஓகேங்க, எல்லா வண்டி ஓனர்ஸ்கிட்டையும் பேசிட்டு அப்படியே நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம பசங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசியாச்சுங்க ஒரு வழியாக. ஒவ்வொரு வண்டி ஓனருக்கு முன்னாடி போய் ப்ரோ வாசன், ப்ரோ வாசன், ப்ரோ வாசன் சொன்னேன். நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெஞ்ச் பெஞ்சாக போய் சாக்லேட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையாக போய் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு அந்த மாதிரி தான் இங்கே நடந்துச்சு. ஸோ வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வந்து இப்போ நேராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஷா போயிட்டு ஈஷாலேருந்து கோவை குற்றாலம் அந்த மாதிரி எங்கேயோ போகிறோன்னு சொல்கிறாங்க. பட் எங்கடா சொன்னாங்க கோவை குற்றாலமா? அந்த வழியில் தான் போகிறோம். ஸோ வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளான் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஷாக்கு போகிறோங்க, அது மட்டும்தாங்க தெரியும். மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வண்டி ஓட்ட ஓட்ட சொல்கிறேன். இவங்க வந்து திடீர் திடீர்னு ஒரு புது புது பிளான்லாம் சொல்கிறாங்களா, இதாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான், பார்த்துக்கலாம் வாங்க. வண்டி எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் தான், நானும் சோலோ ரைட் தான் பண்ணுறேன். அடடா காலையில் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த சைடெல்லாம் மரம், பரவாயில்லப்பா.
மரம்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம். இதோ வந்துட்டோங்க மெயின் ரோட்டுக்கு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிங்க நான் என்ன நினச்சிட்ருந்தேன்னா, சரி மெயின் ரோட்டுக்கு போயிட்டு வ்ளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஸோ வந்து அந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அண்ணாங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பஸ்ஸு அவங்க பாட்டுக்கு வந்து அப்படியே திருப்புறாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம், அது கூட உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சும் வேணும் வேணும் திருப்புறாங்க. அப்போ தான் நாங்கள் பயந்துட்டு அப்படியே பின்னாடியே நிற்போம்னு சொல்லி நாங்களே லைனாக வந்துட்டுருக்கோம். நாங்களே பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோட்டில் வந்து போயிட்டே இருக்கோம். அப்போ வந்து இடைஞ்சல் மாதிரி வந்தா, ஓ சரியான கடுப்பாயிட்டேங்க நான். பிடிச்சி திட்டிட்டு அப்புறம்தான் வண்டி எடுத்தோம். பட் காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. நாங்கள் அந்த டிராஃபிக்கை கூட அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பார்த்து பார்த்து போயிட்டுருக்கோம். பட் வந்து என்ன பயன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே தாங்க போயிட்டுருக்கேன். ப்ரோ ஹெல்மெட் லாக் போட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லைங்க, அன்றைக்கி வந்து நம்ம ஆக்சிடெண்ட் ஆகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெல்மெட் போட்டிருந்து அதனால் மட்டும் நம்ம தப்பிக்கலை, அது கீழே வந்து இந்த அந்த கிளாம்ப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது போட்டதுனால தான் தப்பிச்சோம். இல்லைன்னா ஹெல்மெட் கழுந்து அது பாட்டுக்கு உருண்டு போயிடுக்கும். நல்ல வேலை பார்த்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து என்ன காரணம்னு தெரில இங்கே நாங்கள் நிற்கிறோம். குரூப் ரைடை பொறுத்த அளவுக்கு ஏன் நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோம்லாம் கேட்கக்கூடாது. நின்னாங்கன்னா நம்மளும் கம்மு நின்றுணும். நம்மளோட மணி ப்ரோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லியன் ரைடர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காரு, தம்பின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஏன் நின்றுட்டு இருந்தோம்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். அப்புறம் சரி வேணாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அண்ணா சொன்னார், சரி கொஞ்சம் தூரம் போயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். என்னங்க யாரை கை காமிச்சாங்க, பெட்ரோல் பிரேக் ஏதாவது எடுக்கணுமா? ஆனால் ஒரு இன்டர் காம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க, அப்படியே பேசிக்கிட்டே போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நம்மளோட ஜாவிஸுங்கிறது தான் என்னோடய R15 V3. ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாவிஸில் லாங் டிரைவ் போகும்போது தாங்க அது ஒரு நல்லா இருந்துச்சு. அதை நம்ம ஓட்டி ஓட்டி பழகிட்டு டக்குன்னு வேறு ஒரு வண்டியில் நம்ம லாங் டிரைவ் பண்ணும்போது எதுவுமே பேச்சே வர மாட்டேங்குது தெரியுங்களா. வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாமி மெஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வந்திருக்கோம். நம்ம பசங்கள்லாம் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹோட்டல் வந்து காலியாக இருக்கிற ஹோட்டலாக பார்த்து தான் சூஸ் பண்ணோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக அவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள், கடையை பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ வந்து எத்தனை வண்டின்னு பார்த்திங்கன்னா 19 வண்டிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர், 22 பேர்னு நினைக்கிறேன். ரெண்டு வண்டியில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லியன் ரைடரோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ப்ரோ வாசன், தினேஷ் டிகே ட்ராவலர் அண்ணனோட சேனல் விளாக்ஸ் வந்து கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். விளாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் நானும் பார்க்கல, பட் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அண்ணன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுகிறாரு. நான் ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்கோம் இல்லை, போதும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் தொடக்கம், ஃபார்மாலிட்டிக்கு தான். அதே மாதிரி நம்ம எல்லா குரூப் ரைட்லையும் சொல்லியிருப்பேன், நம்ம மணி ப்ரோ தான் டெபிட் கார்டுன்னு. இந்த ரைட்லேயும் நம்ம மணி ப்ரோ தான் டெபிட் கார்டு, ஆக்சுவலாக கிரெடிட் கார்டு, ஏன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கிடையாது, கிரெடிட் கார்டு. அண்ணன் எங்கே போனாலும் நான் பே பண்ணுறேன்னு ஒரே அலம்பல். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்து பில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டேன்னா ஒரு ரோஸ்ட் ஒன்று சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வடை வந்து சாப்பிட்டேன். இவங்க மத்தியில் ரோடை கிராஸ் பண்ணுறது கூட பயமா தாயாக இருக்குது. ஸோ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 வண்டி வந்திருக்கு, இன்னொரு வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ வந்து அது வந்தோடனே நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க. அந்த கடைசியாக வந்த அண்ணா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீசனா, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து நம்மளை தெரியுமாம்மா, நம்ம சேனல்லாம் பார்த்துருக்காராம்மா. அவர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா வணக்கம் ட்வின் த்ராட்லஸ் அப்படின்னு தான் சொல்லி பேசினார், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சுங்க, நாங்கள் வந்து 6:30 வண்டி எடுக்க வேண்டியது, கடைசியாக அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு 9:30 வண்டி எடுத்துருக்கோம். எல்லாம் இருக்கிறது தானே, குரூப் ரைடை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் சர்வீஸ் சாதாரணாங்க. பட் எனக்கு அப்போவே தெரியும் எப்படி லேட் ஆகிடும், அதனால் நம்ம பொறுமையாகவே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ வந்து ஈசா கோவிலுக்கு எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ரைடுக்காக மட்டும்தான் போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, போகிற வழியெலாம் செம்மையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்து அப்படியே ஒரு பக்கா டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க, அப்படியே எல்லாருமே வருவாங்க. அதுவும் இல்லாமல் கப்புள்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், அடிக்கடி அங்கே வந்துப்பாங்க. ஆனால் எனக்கு ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு தெரியவே தெரியாது, நமக்கு எப்படிங்க தெரியும், நம்மளே சிங்கிளாச்சே. என்னடா ரோட்டில் டயர் ஓட்டி விளையாண்டுட்ருக்காங்க, என்னங்கடா இது,
யாராவது தெரியாம வேகமா வந்தா என்ன ஆறுது? இல்லை யாரோ விளையாண்ட மாதிரிலாம் தெரிலங்க, அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கு. என் கோபுரம் வந்து பார்த்து அப்படின்னா வழக்கம் போல் சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண ஆன் ஆகலை. அது வந்து எப்போவுமே நடக்கிற ப்ராப்ளம் தான். சும்மா பேட்டரியை கழட்டி மாட்டினா போதும் சரியாயிடும். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பி ஆச்சுங்க. வந்து ஜாயின் ஆயாச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ரைடில் வந்து என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு நான் சரியாக நோட்டீஸே பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்சு டாமினார் வந்திருக்கு, R153 ஒன்று கூட வரல. சே, நம்மளது இருந்துதான் ஒன்றா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டர் ஒன்று வந்திருக்கு, கான்டினென்டல் ஜிடி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாமினர்ஸ் வந்திருக்குங்க. கார்னரில் முந்தவனா ஓரம் வந்துக்கலாம். அப்புறம் ஃபேசர் ஒன்று வந்திருக்கு, அப்புறம் எம்டி வந்திருக்கு, அப்புறம் வந்து என்எஸ் வந்திருக்கு. குரூப் ரைட் வந்தாலே செம்மையாக இருக்குங்க, அது ஒரு தனி ஃபீல், கெத்தாக இருக்கும். டேர்னிங்கில் மட்டும் நல்லா ஓரமாக வந்துடலாம். இப்படி பார்த்தாலே நேராக நம்ம பசங்க தான் இருக்காங்க. இந்த வழி தாங்க, இந்த போகிற வழி தான். வாவ் வாவ், இந்த நேச்சரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகலாம். தோ இதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி கூட்டமாக தாங்க இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போ இந்த ஈஷா யோகாக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10th படிக்கும்போது வந்திருக்கேன். அப்போ வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். ஒரே ஜாலியாக இருக்கும் அப்போது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டுட்ருக்காங்க. பேரிகேடு வச்சு என்னத்தில் இழுத்துட்டா போக முடியும்? என்ன பில்லு பெருசாக போகுது. தோ நம்மளோட பைக் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சுங்க. வந்து ஈஷா யோகாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 23 பேர். தோ நம்ம அண்ணன் வந்து 20th வண்டியாக வந்து சேர்ந்துட்டான்னு சொன்னோம்ல, அது நம்ம அண்ணன் தான். அண்ணனோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ பைக்கர். கோப்ரோ பைக்கர் விளாக்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ணனை செக் பண்ணி பாருங்கள். முகத்தை காட்டாமல் அண்ணன் வந்து விளாக்ஸ் பண்ணுறாரு. உண்மையாக சூப்பரான விஷயங்க. பட் நானும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நினச்சேன். பட் எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை மனசில் வச்சுருந்தாலே அது தெரியாமல் உளறிடுறோம். முகத்தை காட்டாமல் இருப்போமா? ஸோ வந்து ஆதியோகி ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், வேற லெவலு. ஸோ வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் ஷார்ட்ஸில் காட்டுறேன். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு மண்டையை பொழக்குது, பட்டையை கிளப்புது. அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டா டே கலர் போயிட போகுது, கலர் போயிட போகுதுன்னு கேப்பை போட்டார், மாஸ்க்கை போட்டார், எல்லாத்தையும் போட்டார். நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக மாஸ்க் கழட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே போட்டுக்க போகிறேங்க, வேறு வழி இல்லை. முகத்தை கவர் பண்ணணும்னு வேறு வழி இல்லை. இப்போவே ஊற்றுது. கூட்டம் எக்கச்சக்கமா தாங்க இருக்கு. ஆனா வந்து முன்னாடி இதை விட கூட்டமா இருக்கும். இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிலைக்கு அடியில் தாங்க இருக்கும், அதாவது கீழே தான் நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடித்து பிரிக்குது. மரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலை வந்து பார்த்தீங்கன்னா 112 அடியாமா. ஸோ வந்து நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூகுள்லேயே இருக்குது. நம்ம இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில எல்லாம் போகலாமாம்மா உள்ள. ஸோ வந்து முடிஞ்சால் நான் வந்து மாட்டு வண்டியே ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்காக, சரிங்களா? அடடாடா, இது நல்லா தான்ப்பா இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டீங்க நான் வந்து வில்லேஜ் சைடு தான். எங்கள் தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏ நல்லா இருக்குப்பா, இது வந்து மேலே வந்து சில்லுன்னு இருக்கு. அது எப்படி சில்லுன்னு இருக்கு? ஏன்னா என்னென்ன பண்ணியிருக்கீங்க மேலே சில்லுன்னு இருக்கு? மேலே ஏசி போட்டிருக்கீங்களா? அப்பா வேற லெவல். நான் இன்னும் சோலார் ஏசி போட்டிருப்பீங்க போல. அண்ணங்கிட்ட வந்து கேட்டதுக்கு வந்து மேலே வந்து ஏசி மாட்டியிருக்காராமா. அண்ணன் வந்து சடன் பிரேக்கு ஏபிஎஸ்லாம் மாட்டியிருப்பார் போல். நான் சடனாக பிரேக்கெல்லாம் போட்டுறாதீங்கன்னு சொன்னோம். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குங்க. ரொம்ப தாகமாக இருக்குது. அட நிறுத்துங்கப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னதுக்கு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வண்டி மாதிரியாம்மா. ஸோ வந்து அங்கே வண்டி எடுத்துட்டாங்கன்னா அது வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். அங்கே போய் தான் நிற்கும் அப்படின்னாங்க. ஏய் இந்த மரம் பாருங்கள், இந்த மாடை பாருங்கள், செம்மையாக இருக்குப்பா. வேற லெவலு. அங்கே பாருங்களேன், அங்கங்கே மேய விட்டுருக்காங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இப்போ வந்து இப்போ ஓட்டிகிட்டு இருக்க மாடோட ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். அப்புறம் வந்து இது கழட்டி விட்ருவாங்க. அப்புறம் வந்து அந்த மாடு ஏதாவது கூட்டிகிட்டு வந்து மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம இந்த வண்டியிலேயே ரொம்ப பிளாக் பண்ண வேணாம். டிரைவர் வந்து ரொம்ப கோச்சுக்கிறாரு. அந்த சாட்டை வர எடுத்து திருப்பி நம்மளை போட்டல் போட்டுருவார். ஸோ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தியானலிங்க ஆசிரமத்துக்குள்ள தான் போறோம். உள்ள பாத்தீங்கன்னா போன்ல அலோட் இல்ல. சோ வந்து போன் அங்க கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு வரணுமாமா. இது அவங்க கூண்டு கூண்டா போட்டிருக்காங்க பாத்தீங்களா. உங்களுக்கு கோப்ரோல வந்து கொஞ்சம் தூரமா தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்ப்நெயில் அதாவது என்னோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி போட வேண்டிய வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். பட் வந்து இன்னும் தம்ப்நெயில் எடிட் பண்ணல. ஸோ வந்து இங்கே உட்காந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க உள்ள. நாங்கள் அப்படியே நடந்து வெளியே வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம பசங்களாம் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வெயில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து மண்டையை பிளக்குது. இந்த விளம்பரத்தில் கூட ஒன்று வரும்ல, இந்த ஒரு சின்ன பையன் வந்து நடந்து போயிட்டு இருப்பான், சூரியன் வந்து ஸ்ட்ரா போட்டு அவனோட எனர்ஜிலாம் உரியும்ல, அந்த மாதிரி உரி உரின்னு உறிஞ்சிருச்சுங்க. உண்மையாக ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயில் வந்து அடித்து பிரிச்சு எடுக்குது, ஏனே தெரில, என்ன வெறி அப்படின்னு தெரில. ஸோ வந்து தியானலிங்கம் அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போகும்போது கேமரா அலோட் பண்ணல. எனக்கும் வந்து போரிங்காக இருந்ததுனால நானும் வெளியே உட்காந்துட்டேன். ஏன்னா நிறைய வாட்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வெளியே போய் உட்காந்துட்டு அப்புறம் வந்து உள்ளே இருந்துட்டு பசங்க வெளியே வந்துட்டு மோர் குடிச்சோம் ப்ரோ அப்படின்னாங்க. நான் வர தாகத்தில் இருந்தேனா. ஸோ வந்து ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க மோரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு மோர் குடிச்சிட்டு அப்புறம் தாங்க வரோம். ஸோ வந்து நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது ஒரு 20 வண்டிங்க. ஸோ வந்து இங்கே சரியான வெயிலில் காஞ்சிட்ருக்காங்க. நம்ம போய் வண்டி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வேறு எங்கேயாவது போகலாம், கோவை குற்றாலம் வேணாம் அப்படிங்கிறாங்க. பட் என்ன ஏதுன்னு தெரில. ஸோ வந்து நான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் வண்டியில் போக போக வ்ளாக் பண்ணுறேன். ஹாய் ப்ரோ. வாசன். யுவர் நேம்? முகமத். முகமத். ஓகே ஓகே. யுவர் ஹேர் ஸ்டைல் அண்ட் மை ஹேர் ஸ்டைல் லைக் சேம் ப்ரோ. ஹவ் யூ மெயின்டைன் திஸ்? ஈஸி. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஆப்ரிக்கா. ஆப்ரிக்கா. ஓகே ஓகே ஓகே. தட் ப்ரோ ஆல்சோ. Hi. Say hi. Okay, bye. Okay, bye. So, வந்து நம்மளோட டிடிஎஃப் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போதான் பார்த்தீங்களா நம்மள? ஆமா ப்ரோ, வண்டி அடக்கில பாத்தங்க. சரி 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 சரி. யார் உட்கார்ந்தாரு? ஒரு ஆள் பின்னாடி உட்கார்ந்து இருக்குது. நீ இப்ப உட்காரு, நான் வரேன். அது கட் பண்ணிடுங்க, அது என்ன பெரிய. இல்ல 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 இல்ல, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. சோ வந்து அவங்க கப்புளா வந்திருக்காங்க. கப்புளா வந்து அவங்க ஆளை விட நம்மளை பார்க்க வந்திருக்காங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. அட பாவிங்களா கப்புளுன்ட்ட. ஓ சரி 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 சரி. ஸோ வந்து அக்கா கூட தான் வந்திருக்காங்க. சரி ப்ரோ, பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ வந்து புதுசாக R15 V3 வாங்கியிருக்காங்க, பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இப்போ தான் நம்ம ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் இன்னும் நம்மளோட வ்ளாக் பார்க்கல. பாருங்கள், பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. பாய் ப்ரோ. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்மளோட டிடிஎஃபை எங்கே பார்த்தாலும் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் ஒருத்தரை பார்த்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ திடீர்னு நீங்கள் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்காடு வீடியோஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏற்காடு வீடியோஸ் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளை பார்த்தோன்னே ஒரு ஜர்க் ஆகிட்டாரு. ஸோ வந்து அவர் பார்த்துட்டு பேசிவிட்டு அப்புறம் தாங்க நாங்கள் வந்தோம். ஓகேங்க, நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே போக போக வ்ளாக் பண்ணுறேன்.